மா 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 எங்க இருக்க ஏய் என்னடி கிச்சன்ல இருக்க கொஞ்சம் சீக்கிரம் மாமா உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சிருக்கேன் வா என்னடி அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன் இங்க வா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் சந்தோஷமான விஷயமா ஆமாமா அவங்களே என்னடி பண்ணி வச்சே இங்க பார் என்னது இது சாவி உன் மருமக புதுசா ஒரு கடை தொடர்ந்தான்ல அந்த கடையோட சாவி இனிமே அது என்னோட கடை ஏன்டி இப்படி பண்ற அவங்களே சும்மாவே விட மாட்டியா என்னமா இப்படி பேசுற ஏன் புருஷனோட கடை எனக்கு தானே சொந்தம் அத சாவி எடுத்துட்டு வந்த இவ்ளோ நாள் அவரு உன் புருஷன் சொல்றதுக்கு அசிங்கப்பட்ட இப்போ அவர் கடைய ஓன் கடைன்னு சொல்லி சாவி எடுத்துட்டு வந்திருக்க உனக்கு அசிங்கமாவே இல்லையா இல்ல எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளைய நீதான் ஏதாவது ஒன்னு பண்ணிருப்ப நானா நான் எதுக்குமா அவனை ஏதோ பண்ண போறேன் உன்னை தவிர வேற யாரும் அவர் எதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் போமா நான் உன விஜி கிடையாது ஊமை கொட்ட மாதிரி இருந்துகிட்டு காரியத்தை சாதிக்க அவ ஒரு ஃப்ராட் ஆனா எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேராவே பேசிருவேன் என் நேரம் நான் அவனை ஏதாவது பண்ணிருந்தா சும்மா அவ விட்டுருப்பேன் ஊரே குட்டி விருந்தே வச்சிருக்க மாட்டேன் நானா அவன ஒண்ணும் பண்ணல அவன் அவளை விட்டு போனத நான் எனக்கு சாதகமா ஆக்கிட்டேன் அத வெச்சு அவளை பழி வாங்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பண்ணது மட்டும் இல்ல இன்னும் அவளை நான் பழி வாங்க தான் போறேன் நீ எல்லாம் திறந்தவே மாட்டடி நந்தினி நீ போய் கை கழுவிட்டு வா சாப்பிடலாம் சரிமா வர உனக்கு சாப்பாடு வேணுமா உனக்கு பசிக்குதா உனக்கு தான் விஜய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாலே வயிறு நிறைஞ்சிருமே நீ எல்லாம் ஒரு பொண்ணுடி மகா அத தோர இல்லல நீ அம்மா பேச்ச கேக்கலாம்ல நந்தினி நீ சாப்பிறதுக்கு மட்டும் வாய தர இந்த அட்வைஸ் எல்லாம் வேண்டாம் ஏதாவது பண்ணு இந்த மகா அவ்வளோ சீக்கிரம் அந்த விஜய விட்டுருவேனா நாளைக்கு தெரியும்டி இந்த மகா யாருன்னு இல்லையே விஜி நீயும் பார்க்கலையா நானும் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டு கிடைக்கல பாட்டி அப்படி அவ எங்க தாண்டி போயிருப்பா தெரியலையே பாட்டி நேரம் போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரெண்டு நாள் ஆயி போச்சு பாட்டி அத்த கோச்சிட்டு போனா கூட இவ்வளவு நல்லா இருக்க மாட்டாரு பாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கிட்ட சொல்லாம போயிருந்தா கூட ஏதோ வேலையா இருக்காருன்னு சொல்லலாம் ஆனா பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் போனதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி போன தடவை பிரச்சனை நடந்தப்போ அந்த மகா அதை யூஸ் பண்ணி அத்தான பழி வாங்கினான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாளோன்னுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி அந்த மாதிரி எதுவும் நடக்காது அவ ஏதாவது பண்ணியிருந்தா நம்ம கடைக்கு வந்து எதுக்கு பூட்டு போடணும் அவளால துரை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல அதனாலதான் அவ வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாம அவ பண்ணியிருந்தா நம்ம கிட்ட ஜாட காட்டி பேசியிருப்பாளே ஆமா பாட்டி ஆனா இப்ப அத்தா எங்க போனாருன்னு தெரியலையே அதுக்குத்தான் நாம வேற ஏதாவது வழி பண்ணணும் பாட்டி இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நாம பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடலாம் பண்ணிடலாம் வாங்க பாட்டி போலாம் ஏ இப்ப எங்க போற அப்பதானே பாட்டி அத்தனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தருவாங்க அவனை தேடி போன உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல ஒருவேளை
அவரு அவனை பார்த்தாலும் பார்த்திருப்பாருல்ல. உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட விசாரிப்போம். அவரும் பார்க்கலன்னா இன்னைக்கு ஒரு நைட்டு முழுக்க பார்ப்போம். அப்பவும் அவன் வீட்டுக்கு வரலன்னா நாம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கவலைப்படாத விஜி, ஒண்ணு உங்க அப்பாவோட வருவான், இல்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் வந்துருவான். வரணும்னு தான் பாட்டி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதானுக்கு எதுவும் ஆகாம அவர் நல்லபடியா திரும்பி வரணும் பாட்டி. வருவாமா, நீ வேண்டா பாரு. நாம அவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அவசியமே இருக்காது. சரி சரி, வீட்டுக்குள்ள போலாம் வா. என்ன விஜி, நாம போலீஸ தேடி போலானா போலீஸ் நம்மளை தேடி வருது? அதுதான் பாட்டி எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா அத்தனைக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே, என்னால தாங்கிக்க முடியாது கடவுளே. ஒண்ணு ஆயிருக்காது, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. விஜி நீ தானே? ஆமா மேடம். ஸ்டேஷனுக்கு வா. நான் எதுக்கு மேடம்? துரை இப்போ எங்க? தெரியல மேடம், அந்த விஷயமா தான் நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ யாரு சொல்லுமா? நீ யாரு? அவரு என்னுடைய அத்தா. விட்டா ஊர்ல இருக்க எல்லாரையும் அத்தான்னு சொல்லுவ போல இருக்கு. துரையோட பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேடம், நான் என்ன தப்பு பண்ண? மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க புருஷன் காணாம போனதுக்கு நீ தான் காரணம். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. வா மேடம். மேடம் மேடம் விடுங்க மேடம். அந்த மகாதா போய் சொல்லிருக்கா மேடம், இவ எந்த தப்பும் பண்ணல. என் பொண்ண விடுங்க மேடம், அவ ரொம்ப நல்லவ, எந்த தப்பும் பண்ணல. எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது உங்க கூட. ச்சே, கூட்டி வாங்க. அம்மா மேடம். ஏய் வா, நம்ம சொன்ன கேளு. வா வா வா, நட போறியா இல்லையா? வா ஏதாவது சொன்னாளா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா மேடம், என்ன கேட்டாலும் தெரியாதுங்கிறா. ஏண்டி, அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா?
அந்த கேப்ல அவங்க நடுவுல போந்து நீ ஜோடி போட்டுட்டு சுத்துவியா? இல்ல மேடம். இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே அவனை எங்க மறைச்சு வச்சிட்டு தெரியலன்னு சொல்லி நாடகம் மாட்றியா? உண்மையிலே அத்தா எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது மேடம். திரும்ப திரும்ப சொன்னதையே சொன்னேன். உன்னை இங்கேயே அடிச்சு புதைச்சிருவேன். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பத்தி நாங்க இவ்வளவு கேட்டுட்டு இருக்கோம் சொல்லாம இருக்க. என்னடி பழக்கம் இது? அடுத்து உன் புருஷனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு உனக்கு மாப்பிள்ள வேணும்னா நாட்டுல எவ்வளவு பேர் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்காங்க, அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்குடி உனக்கு இந்த பொழப்பு? இந்த பொழப்பு பழக்க எதையாவது தின்னுட்டு சாக வேண்டியதானே? மேடம், நான் எந்த தப்பு பண்ணல மேடம். நீ அவனோட தானே வாழ்ந்துட்டு இருந்த மேடம். அவர் என்னுடைய அத்தா மேடம். பாத்தீங்களா மேடம், அத்தான்னு எவ்வளவு உரிமையா சொல்ற பாத்தீங்களா? ஆனா கண்டிப்பா சொல்ற மேடம், இவதான் அவன எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. இல்ல மேடம், இல்ல மேடம். இவ கிட்ட இந்த உண்மை வர வரைக்கும் இவளை சும்மா விடாதீங்க, அடிச்சிட்டே இருங்க. மேடம், மேடம். அம்மா விஜி, விஜி நில்லுங்க. எங்க வந்தீங்க? வாங்க இங்க, முதல்ல இங்க வாங்க. மேடம், விஜி எந்த தப்பும் பண்ணல மேடம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் விஜியோட பாட்டி, இவர் அவ அப்பா மேடம். வணக்கம் மேடம். மேடம், அவ எந்த தப்பும் பண்ணல. என் பொண்ணு தப்பு பண்ற பொண்ணு இல்ல மேடம். ஆமா, அப்புறம் எப்படி அவங்கிட்ட தாலியை காட்டி புருஷன்னு சொல்லுவா? அப்புறம் இல்ல தாலியை கட்டலன்னு சொல்லுவா? அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அவன் பொண்டாட்டி வந்து கேட்டவன அவன் காணாம போயிட்டான்னு சொல்லி நடிப்பா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? மேடம், இதெல்லாம் பொய் மேடம். இவ தாலி கட்டாம பொண்டாட்டிய வாழ்ந்ததே பொய்னு சொல்றீங்களா? அது அவனை எல்லார்கிட்ட இருந்து காப்பாத்ததா அப்படி எல்லாம் சொன்ன? இதெல்லாம் அவனை காப்பாத்ததா மேடம் பண்ணா? இது எல்லாத்துக்கும் அந்த மகாதான் காரணம். அவ ஏதேதோ சொல்லி இவளை மாட்ட வச்சிருக்கா. தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம், அவ எந்த தப்புமே பண்ணல. இங்க பாருங்க, அந்த பொண்ணு அவன் முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி. அவகிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. என் புருஷனை இப்ப காணோம்னு சொல்லி இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. நாங்களும் விசாரிச்சு பார்த்தா இவ கூட தான் அவன் ஒரு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். நான் யார் பக்கம் பேசுறது? யார் பக்கம் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க சொல்றத தான் நான் கேட்க முடியும். நீங்க இவளை நல்லவன்னு சொல்றீங்க, அப்புறம் வேற சட்டப்படி ட்ரை பண்ணுங்க. நான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன், மீதி கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ மேடம், கேஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். பாதிக்கப்பட்ட பொண்ணு கேஸ் கொடுத்தா நான் ஃபைல் பண்ண தான் பாப்பேன். நீங்க சட்டப்பூர்வமா ஏதாவது வழி இருந்தா பாருங்க. போங்க மேடம். நீங்க என்கிட்ட பேசி ஒண்ணும் நடக்க போறது இல்ல, வேற வழி ஏதாவது இருந்தா போய் பாருங்க. முதல்ல கிளம்புங்க மேடம். என் பொண்ணை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போறேன் மேடம். அதெல்லாம் ஸ்டேஷன்ல இப்ப பேசலாம் முடியாதுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சொல்றேன்ல, முதல்ல கிளம்புங்க.
நாம எங்க போய் யார பார்த்து இவளை வெளிய கொண்டு வர போறோம்? ஏதாவது ஒரு வழி இருக்கோ, அந்த ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான், கண்டிப்பா ஒரு வழி காட்டுவான். மாமா, என் பொண்ண விட சொல்லுமா, நீ சொன்னா கண்டிப்பா கேப்பாங்க. நான் எதுக்கு சொல்லணும்? அவ எனக்கு கொஞ்ச நெஞ்ச குடச்சலா குடுத்திருக்கா. அவ ஏதோ சின்ன புள்ள, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுருங்கம்மா. என்னால அவளெல்லாம் பாவம் பார்த்து சும்மா விட முடியாது. என் புருஷன காணும், அவளை தர சொல்லுங்க, நான் இவளை விடுறேன். மாப்பிள்ள இங்கேன்னு தெரியலம்மா, நாங்களும் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் வராம இவளை நான் விட மாட்டேன். வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கு. அவளோட வாழ்க்கை இன்னியோட அழிஞ்சு போச்சு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் வேணும்னா உங்க காலில் விழுகிறேன், அவளை மன்னிச்சு விட்டுருமா. அம்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளுமா, அவளை விட்டுருமா. நீ சொன்னா விட்டுருவாங்கம்மா, அவளை வெளியில விட்டுட்டா நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் வாழ்ந்துக்குறோம்மா. அவ இனிமே உன் பக்கமே வரமாட்டாம்மா, அவளை நான் கூட்டிட்டு போயிடுறேம்மா. என் கால புடிச்சு கெஞ்சின விஷயத்த முன்னாடியே பண்ணிருந்தா நான் அப்பவே அந்த விஜயை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா இப்போ அந்த எல்லையெல்லாம் மீறி போயாச்சு. என்ன பண்ணாலும் சரி, அவளோட அழிவு ஜெயில தான். ஏய், உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா? உன் அப்பாவை விட இவர் வயசு அதிகம். அவர் உன் காலை புடிச்சு கேக்குறாரு, அப்ப கூட உன் மனசு மாற மாட்டேல்ல? எப்படி மாறுவேன்? எந்த அளவுக்கு எனக்கு அவங்க கெடுதல் பண்ணிருக்காங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்களை நான் மன்னிச்சு விட்டுருவேனா? நீ பண்ண காரியத்தினாலதான் அவ வீட்டை விட்டு போனா. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து குட்டி சுவராக்கி இப்ப நீ என்னமோ நல்லவ மாதிரியும் அவ கெட்டவ மாதிரியும் அவ மேல கேசு கொடுத்திருக்கிய. நான் நல்லவதான், என்ன கெட்டவளாக்குனதே இந்த விஜயும் துரையும் தான். பாவம் பார்த்து உள்ள விட்டா என்னையே தூக்கி போட்டு அவளும் துரையும் நல்லா வாழ்வாங்க. அத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு ஒரு மூலையில முடங்கிருக்கணும் இல்ல? இந்த விஜய் எப்பவும் எப்படியும் வெளியில வராத அளவுக்கு நான் பண்றேன். நீங்க ஏன் விழறீங்க? பொண்ண காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா.